ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாடக தமிழ் நூல்களில் தலையாய சிறப்புடையதாக விளங்குவது பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். வடமொழி நாடகங்களுக்கு ஈடாக நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்ற நூல் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாடகம் லிட்டன் பிரபு என்பார் ஆங்கிலத்தில் எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி அமைந்தது. எனினும் இது வழி நூல் என எண்ணாது முதல் நூல் அப்படின்னு சொல்லிட்டே கொள்ளப்படுது. நன்னூல் மரபு பார்த்திங்கன்னா அங்கங்களையும் காட்சிகளையும் அமைத்து எழுதுவது நாடக நன்னூல் மரபு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாடகம் 5 அங்கங்களையும் 20 காட்சிகளையும் கொண்டு விளங்குகிறது. இடையே சிவகாமி சரிதம் எனும் துணைக்கதை ஒன்றும் உள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் ஊர் வந்து கேரள மாநிலம் ஆலப்புழை. பெற்றோர் பார்த்திங்கன்னா பெருமாள் பிள்ளை, மாடத்தி அம்மையார். இவர் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார். கோடாக நல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பவரை தன்னுடைய ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார். இவரோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா ராவ் பகதூர். தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை. இவரினுடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூல் தொகை விளக்கம், திருநான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி, சம் மைல் ஸ்டோன்ஸ் இன் தமிழ் லிட்ரேச்சர், சம் ஏலி சவரைன்ஸ் ஆஃப் டிராவாமியர். இதனோட சிறப்பு பார்த்திங்கன்னா அன்னாலய சென்னை மாகாண அரசு ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் வழங்கி சிறப்பிச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவி பெருமைப்படுத்தியிருக்கு. இவரினுடைய நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற தமிழ் வாழ்த்து பாடல் தமிழக அரசினுடைய தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கப்பட்டிருக்கு. இவரினுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு இசை அமைத்தவர் பார்த்திங்கன்னா MS விஸ்வநாதன். இவரை தமிழ் செய்யுள் நாடக இலக்கியத்தின் தந்தை என போற்றுவாங்க. காசு புல்லை கூற்று. தமிழ் இலக்கியத்தில் கால ஆராய்ச்சியை தொடங்கி வைத்த பெருமை இவருடையதே அப்படிங்கிறாரு. மொழிபெயர்ப்பு நூல்கள் என்னென்ன அப்படின்னா, இவர் திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி ஆகியவற்றை ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.